ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அபி ஃப்ரம் அபி கிரியேஷன். நம்ம இன்னைக்கு இப்போ வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, என் முன்னாடி நல்ல பேலான ஒரு இங்கிலீஷ் கலரில், க்ரேயும் இல்லாமல் ஆன்டி ஷேடும் இல்லாமல் நல்ல ஒரு மைல்டான பேல் கலரில் ஒரு இங்கிலீஷ் கலரில் ஒரு பட்டு சாரி, பியூர் காஞ்சிபுரம் சாரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க் ப்ளூ வந்து பிளெயின் பார்டரு, பிளெயின் பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆன்டிக்கில் வந்து இந்த ரவுண்ட் ரவுண்டாக டிசைன் போட்டிருக்கு. நல்ல இவ்வளோ பெரிய பார்டர் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்சஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ரவுண்டுமே பார்த்திங்கன்னா சர்க்கிளுமே 4 இன்சஸ்க்கு இருக்குது. அதே தான் செல்ஃபாக மைல்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரி பூராமே லைட்டு கோல்டில் போகுது, ரொம்ப தெரியல. சாரி கொஞ்சம் லைட் டபுள் ஷேடில் இருக்குது, எல்லாமே இப்படி தான் இருக்குது. இதுக்கு வந்து பிளவுஸ் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பார்டர் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர் பார்த்தோம்ல, இந்த பார்டர் கலர்லேயே பிளெயின் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பிளெயின் பிளவுஸில் வந்து இவங்க கொஞ்சம் ஒரு 50 இருப்பாங்க அப்படிங்கிறதுனால த்ரெட் ஒர்க் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம த்ரெட் ஒர்க் போட்டிருக்கோன்னா, அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்குல்ல, ஸோ அந்த ரவுண்ட் ரவுண்ட் ரிலேட் பண்ணி நம்ம வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம், வேறு எதுவுமே பண்ணவே இல்லை. இந்த பிளவுஸ் பீஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தோம்னா, நல்ல டார்க் ப்ளூ ஸ்டோன் ஒட்டியிருக்கோம், டார்க் ப்ளூ ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றிலும் லேசி லேசி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். இந்த சாரி என்ன கலர் இருக்கோ அந்த கலர் சிமிலரில் வந்து நமக்கு அதில் ஆங்கர் த்ரெட் அவைலபிளாக இருக்குது. அந்த ஆங்கர் த்ரெட்டில் வந்து ஒரு 6 பெட்டல்ஸ் லேசி லேசி மட்டும்தான் போட்டிருக்கோம். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1 ஹவரில் கூட முடிஞ்சிடும். ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் ஆரி இல்லாமல் ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் போடுறவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஸ்லீவ் மட்டும்தான் கேட்டாங்க. இப்போ நம்ம இதை பார்த்தோம்னா நம்ம 2 ஸ்லீவுமே இதில் போட்டிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு ஸ்லீவ் போட்டிருக்கோம். 2 ஸ்லீவுமே நம்ம வந்து பார்த்தோம்னா வெறும் லேசி லேசியில் மட்டும்தான் போட்டு முடிச்சிருக்கோம். கீழே வந்து சும்மா அந்த ஜரி, அதில் லைட்டாக ஜரி இருக்கிறதுனால அந்த ஜரி மட்டும் நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கோம். இதில் பேக் நெக்கு நமக்கு எதுவுமே ஒர்க் கிடையாது, ஸ்லீவ் மட்டுமே நம்ம ஹைலைட்டாக கிராண்ட் பண்ணியாக முடிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸ், ஜஸ்ட் 500 ரூபீஸ் தான் வரும். இது மாதிரி ஒர்க் யாருக்கும் வேணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.